இடத்துல நான் நிக்கிறதுக்கு காரணமா இருக்கிற என்னோட அப்பா என்னோட அம்மா அவங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுட்டேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க உங்களால் நான் அப்படின்னு சொல்லி, பட் என்னோட அப்பாவுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு காரணம் எங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களாலும் சொல்லலாம். ஏன்னா எங்க அம்மாவா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரா நான் பிரிச்சு பேசுறதுல என் அக்கா அம்மா பொண்டாட்டி எல்லாரையுமே. ஸோ கண்டிப்பாக அந்த நாள் அதனால் அவங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் நான் இங்கே வர முடிஞ்சிச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமாவும் முயற்சிகள் செய்வதற்கு துணையாக இருக்கணும் அப்படின்றது கூட இருக்க முயற்சி சொன்னால் மட்டும்தான் முடியும். ஸோ அதற்கு அப்புறமாக இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், மீடியா, ஆன்லைன் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். மற்றும் இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட், இங்கே வந்திருக்க என்னோட படத்தோட ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். இந்த படத்திற்கு எனக்கு ஒரு பக்க பலகமாக இருந்த சந்திரபிரகாஷ் ஜெயின் சார் அவர்களுக்கு அவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். இந்த படம் கலவாணி மாப்பிள, இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாடல சொல்ல விரும்புறேன். இந்த படம் எதுவா இருந்தாலும், பணம் இருந்தாலும், இல்ல என்ன தெரிஞ்சாலும் தெரியாட்டியும், ஒரு படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பம்னு ஒண்ணு வேணும். அந்த ஆரம்பத்துக்கு காரணமானவங்க வந்து முதல் ஸ்டில் ராபர்ட் சார், ரெண்டாவது வந்து கார்த்திக். அவர் சொன்னாரு எல்லாரும் மேல இந்த கார்த்திக்னு சொல்லுவாங்க, ஆனா யாருமே நடிக்கவே இல்லைங்க. சோ அதனால ஒரே ஒரு நிமிஷம் அவரை மேல வந்திருக்கீங்க போற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கப்புறமா அவர் அதை சொல்ல மாட்டாரு நினைக்கிறேன். சோ ஒவ்வொருத்தரா சொன்னோம் அப்படின்னா, தினேஷ் சார் அவரு ஒரு 30 நாள் அவரை கடத்திட்டு போய், ஒரு நாள் கூட எனக்கு தலைவலிக்குது, இல்லை நான் ஊருக்கு போயிட்டு வரேன், ஒரு சின்ன விஷயம் கூட, அதாவது கேட்க கூட இல்லை, அதாவது கேட்டு இல்லை சார், அந்த ஒரு இக்கட்டான நிலையோ இல்லை அந்த ஒரு சூழ்நிலைக்கே அவர் கொண்டு வரல. அது வந்து எனக்கு பெரிய ஒரு அதிசயமானும் வியப்பாகவும் இருந்துச்சு. சில நாட்கள்லாம் அவரை உட்கார வச்சுட்டு வேற ஏதாவது எடுக்கும்போது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாரு. ஒரு ஹீரோவா பேக்கேஜா உண்மையாலுமே சொல்லணும்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கடத்திட்டு போய் ஒரு ரிசார்ட்ல, சாம் சார் சொன்ன மாதிரி ரிசார்ட்ல வந்து அடைச்சிட்டோம், லைக் கூவத்தூர் ரிசார்ட் மாதிரி. ஸோ அங்கிருந்து இந்த கதையை வந்து அடுத்தது ஆனந்தராஜ் சாருக்கு வந்து இதுல பண்ணியே ஆகணும், சென்டிமெண்டாவும் அப்பாவோட முதல் படத்துல பண்ணியிருந்தாரு, பிளஸ் அவரு பண்ற காமெடியும் இப்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்ந்து அவர்கிட்ட போய் பேசும்போது ரொம்ப கோஆபரேட்டிவா சொன்னாரு. அடுத்தது தேவியானி மேடம், இந்த ரோல் சொல்லும் போது அவங்க நிறைய கேள்விகள் கேட்டாங்க, ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்ம ரகுநந்தன் சார் பத்தி சொல்லணும்னா, நிறைய மியூசிக் வந்து உள்ள ஒழிச்சு வச்சிருப்பாரு, நம்மளா பார்த்து திருடிக்கணும். அந்த மாதிரி திருடப்பட்ட ஒரு பாடல் தான் வாக்குலியும். திடீர்னு ஒரு நாள் ஒரு பாட்டை தெரியாம பிளே பண்ணி காமிச்சிட்டாரு, சார் அதான் சார் மியூசிக்கு, ஹாப்பி சார் அப்படின்னு. அப்புறமா திருப்பியும் கேட்டேன், வேற ஏதாவது படத்துக்கு கமிட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா சார்னு, இல்ல இல்ல சார் நம்ம படத்துக்கே பண்ணி போனாரு. ஸோ இது என்னோட முதல் படம், பெருசா ஒன்றும் பண்ணல பேசுறதுக்கு, என்னோட முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லா வெற்றி படமா அமையும்னு நினைக்கிறேன். செட்ஸ்ல என் கூட ஒரு பேக் போனா எனக்கு எங்க அப்பாவோட இடத்துல நின்று எனக்கு ஹெல்ப் பண்ண உங்களோட கோ ப்ரொடியூசர் திருமூர்த்தி அவருக்கு வந்து என்ற ஒரு வார்த்தை பத்தாது. சரவணன் சார் ஒன்று, ரெண்டாவது மூணாவது நாள் நாளெல்லாம் வந்து சார் போங்க சார், நீங்கள் ஏதோ பண்ணுங்க சார் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னை நம்பி, அதாவது ஒரு புது இயக்குநரை நம்பி ஒரு கேமராமேன் சார் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு இயக்குநரும் எதிர்பார்ப்போம். ஸோ அந்த வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெயினா இந்த டீமே வந்து, இந்த டீம் இல்ல இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பா இந்த படத்தை இவ்வளவு ஒரு குறுகிய காலகட்டத்துல முடிச்சிருக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். எல்லாரத்தோட சப்போர்ட்டும் இருந்துச்சு, எல்லாருமே நல்ல விஷயங்கள் மட்டுமே சொன்னாங்க, நல்லது மட்டுமே பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. என்னோட டீம், என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களோட அழைப்பை ஏற்று வந்த ஜி வி பிரகாஷ் சாருக்கு என்னோட பெரிய நன்றி.
லிரிக்ஸ் அவர் அவரே சொல்லிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். ஸோ இங்கே வந்திருக்கோம் அப்புறம் எல்லாருக்கும் என்னோட பெரிய நன்றி. அதித்தி வந்து அதித்தி பற்றி நான் பேசலாம், அவங்க ஒரு மணி நேரம் என்னை பற்றி பேசணும், நிறைய பேசணும்னு ஏதாவது திசிக்ஸ் கிடைக்கும்னு நினச்சிருக்கீங்க, பட் பரவாயில்ல அது. இப்போ நான் இங்கே பேசுறதுக்கு மெயின் காரணம் மாக்காப்பா சார் கூப்பிட்ட உடனே வந்து ஒரு ப்ரோக்ராம்க்கு, அவர் ஆக்சுவலாக தேர்ட் ஹீரோன்னு சொல்லலாம் இந்த விழாவுக்கு, கூப்பிட்ட உடனே வந்து இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்னோட மிக்க நன்றி. மேடைக்கு அவர் என்னோட ஹீரோ, சோ நான் அவரை நான் தான் கூப்பிட்டே ஆகணும், அந்த கடமையும் உரிமையும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். தினேஷ் சார் இது அது போக நம்ம எடிட்டர் பி கே அவர்கள் அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமையும் சேர்த்து தள்ளி போட்டு போயிட்டோம். ஸோ அவரும் ஒரு 30 நாள் சரி 31 நாள் 28 நாள் எக்ஸாக்டாக இந்த படத்தோட ஷூட்டிங் டேஸு ஒரே ஷூட்டிங்கில் போயிட்டு வந்தோம். ஸோ பிகேவும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், அந்த ஒரு ஏதோ ஸ்பாட் எடிட்டிங்லாம் பண்ணி அந்த டைமுக்கு முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருந்தார் அவர். ஸோ அவரை பற்றி பேசலை, கண்டிப்பாக இந்த நன்றியை பெருசாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துங்கள்.